ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நாடோடிகளில் நடிக்கிறேன். அப்புறம் என்ன கண்மா, என்னுடைய முதல் படத்துலேயே நான் அப்படி வந்துட்டேன். என்னுடைய முதல் படத்துலேயே நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பித்தவுடனே அந்த வெற்றினால் நான் என்ன பண்ணேன், நாடோடிகளில் நடிக்க ஆரம்பித்தேன். இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அது பசங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய லைஃப் போயிட்டுருக்கு. சும்மா சொன்னால் ஒரு குதிரையில் போகாமல் மூணு குதிரையில் சவாரி செய்கிறேன், அவ்வளோதான். இல்லை அதுதான் நான் எல்லாத்துலேயும் சொல்கிற ஒரு விஷயந்தான், ஒன்று போகும்போது இன்னொன்று ரசிப்போம், இதுவாக இருந்திருக்கலாம், இன்னொன்று போகும்போது இது நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும். இப்போ டைரக்டராக இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், அந்த டென்ஷன் அந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்டு நம்ம நடிகனாகவே இருந்திருக்கலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவேன். கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டு நடிச்சுட்டு அப்படி போகிறது ரொம்ப நல்லா இருந்ததே அப்படின்னு. நடிகனாக வரும்போது சில விஷயங்கள் பண்ணும்போது ஆகா டைரக்டராகவே இருந்திருக்கலாமே, எங்கள் பாரு டைரக்டர் உட்காந்துட்டு குதி குதின்றாரு, குதிச்சாதான் இங்கே தெரியும் அப்படின்ற. ஸோ அது நல்லாயிருக்கும் தெரியும். ப்ரொடியூசராக இருக்கும்போது இது எந்த தலைவனாலும் வெறும் நடிகனாகவே போகலாமே, பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு அப்படின்றது இருக்கும். பட் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொன்று பெட்டராக தான் தோணும். பட் எனக்கு நான் எதுவாக இருக்குன்னு அதுவாக இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் டைரக்டராக தான் நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. சுகமான சுமைகள்னு சொல்லுவாங்க, சுமைகள் ஜாஸ்தி இருக்கும் பட் அது சுகமாக இருக்கும், அவ்வளோதான். இல்லை அபிநய கண்டுபிடிக்க இமேஜ் அப்படிலாம் உடைக்கிறது எதுவுமே கிடையாது. அபிநயம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டார் அப்படின்னா, சமுத்திரக்கணி வந்து நாடோடிகளுக்கு வந்து என்னுடைய சிஸ்டர் கேரக்டர் தேடும்போது அபிநயா ஃபோட்டோ ஏற்கனவே வந்து ஒரு மாடல் கோஆர்டினேட்டர் மூலம் பார்த்துருக்காரு. அது மூலமாக தான் வந்து நான் அப்போ இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அந்த பொண்ணு இது பண்ணணும் சிஸ்டர் கேரக்டருக்குன்னு ஃபோட்டோ காமிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் எனக்கு தங்கச்சியை புக் பண்ணும்போது இந்த பொண்ணு தான் என்னுடைய அடுத்த படத்துக்கு ஹீரோயின், இந்த பொண்ணை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க அவங்க, பார்த்துட்டு என்னுடைய ஒரே நேரத்தில் வந்து நாடோடிகளுக்கு வந்து எனக்கு சிஸ்டர் கேரக்டராகவும் நடிக்க அவங்க இது பண்ணாங்க. ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ அக்ரிமெண்ட் பண்ணி என்னுடைய அடுத்த படத்துக்கு நீ தான் கதாநாயகி அப்படின்னு சொல்லி ரெண்டு இதுக்குமே அவங்க இதுதானா. பசங்க படம் விருதுகள் வாங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும், இது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். இதுக்கு அதுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு விருது வழங்கப்பட்டிருக்கு, அது நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேஷ்னல் அவார்டு விருது வாங்க போகிறதும் அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போய் அவார்டு வாங்குறது ரிகர்சல் போகிறது, முதல் நாளே ரிகர்சல் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். ஸோ அப்போ அமிதாப் சார் வந்தார், அவரும் ரிகர்சலில் கலந்துக்கிட்டார். அமிதாப் சார் எல்லாமே ரிகர்சலில் கலந்துக்கிட்டாங்க. அங்கே போகும்போது தான் எனக்கு இன்னும் நேஷ்னல் அவார்ட் மேலே இன்னும் ஒரு நல்ல மதிப்பு வந்தது. ஏன்னா ஹிந்தி சினிமாவும் மலையாள சினிமாவும் பெங்காலி சினிமாவும் எப்படி வந்து அந்த நேஷ்னல் அவார்டை எவ்வளோ உயர்வாக மதிக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எவ்வளோ இதாக இருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது அங்கே போன பிறகு தான் நான் அதை உணர்ந்தேன். நான் இல்லை அது நான் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும் எது எது கடினமாக இருக்கணும். இன்ஸ்பிரேஷனில் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் வேண்டும் உங்களுக்கு, அதை வந்து நம்ம கதைக்கேற்ற மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு இது அந்ததெல்லாம் தேவைப்படும். ரீமேக் படங்கள் பண்ணும்போது அப்படியே எடுக்கிறதுனால கொஞ்சம் இருக்கும். பட் எல்லாமே ஷூட்டிங் போகும்போது வேறு வேறுபடுது. ஷூட்டிங் போகும்போது எல்லாமே கஷ்டம்தான், சின்ன படம் எடுத்தாலும் சரி, பெரிய படம் எடுத்தாலும் சரி, ரீமேக் எடுத்தாலும் சரி, அப்படியே நீங்கள் டப் பண்ணி விட்டாலும் எல்லா விதமும் அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இல்லை இது அவங்கவுங்க விருப்பம், அதாவது இது வந்து இது கூடாது கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது, இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து உள்ளது. இதை வந்து இதுக்கு இதுதான் பதில், சேஃபான பதில் தான். இப்போ தான் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, தமிழில் வந்து நல்ல கதைகள் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களும் புது கதாநாயகர்கள் நடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இங்கே தான் சாத்தியமாக இருக்குது. எல்லா விதமான எக்ஸ்பிரிமெண்டல் மூவி பண்ணுறதுக்கு இப்போ தமிழில் வந்து ரொம்ப சாத்தியமாக இருக்குது. அதர் மித்த லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஹிந்தியில் அவ்வளோவா இல்லை. ஸோ மித்த லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது தமிழுக்கு ரொம்ப இதாகவே இருக்குது.
நான் வந்து அதுதான் சுப்பிரமணிய படத்தெல்லாம் எதிர்பார்த்து வராதிங்க தான் சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து என்னுடைய எல்லா விளம்பரங்களையும் நான் ஒன்று குறிப்பாக வந்தேன் சுப்பிரமணியபுரம் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் சுப்பிரமணியபுரம் போட்டுக்கிறதே இல்லை. காரணம் இது வேறு ஜெனர் ஆஃப் மூவி, நீங்கள் சுப்பிரமணியபுரத்தை நினச்சி வரவே கூடாது. இது என்னுடைய முதல் படம்னே நீங்கள் நினச்சிட்டு வரணும். ஈசன் வந்து என்னுடைய முதல் படம்னு நினச்சிட்டு வரணும். நீங்கள் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கும்போது அந்த கதைக்கு அப்படி தான் பண்ணிட முடியும், இந்த கதை ஈசனுக்கு இப்படி தான் பண்ண முடியும். ஈசன் என்ன ஒரு வித்தியாசமான படமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. வித்தியாசமான கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படமான்றதுல வித்தியாசமான கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் வழக்கமான கதை தான். ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் வழக்கமான கதையை இது இப்படி ஒரு விதத்தில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் வந்து ஈசன். மற்றபடி சுப்பிரமணியபுரம் நினச்சி வராதிங்க. அப்படி நினச்சி வந்தாலும் முதல் காட்சியிலேயே உங்களை அதை மறக்க வைக்கணும். அதுதான் என்னுடைய டாஸ்க், அதுதான் எனக்கு கொடுத்துருக்க ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய முதல் என்னுடைய முதல் படத்தினோட முதல் ஷாட்லேயும் முதல் சீன்லேயும் உங்களை வந்து நான் சுப்பிரமணியபுரத்தை மறக்க வச்சு இந்த படத்துக்கு கொண்டு வர்றதான் என்னுடைய பெரிய முயற்சி. அதுதான் இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன், அப்படி தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இந்தியன் டேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டுருவீங்க, எதுவும் அட்ராக்ஷனுக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அட்ராக்ஷனாக நான் நடிகர் நடிகைகள் நிறையா அட்ராக்ஷன் நிறையா பண்ணலாம், வேறு வேறு அதுக்கு வேறமான சாத்தியங்களாக இருக்கும். நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து எனக்கு சொல்ல வந்தது ஏன்னா, நான் சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் நிறையா டைரக்டர்ஸ்கள் வெளிமாநிலங்களை நான் சந்திச்சிருக்கேன். அவங்க எப்படி தமிழில் மதிப்பு வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி ஒரு அவங்கள நான் நேசிச்சிருக்கேன், அவங்க படங்களும் நான் ரசிச்சிருக்கேன். ஸோ நான் எனக்கு பிடித்த டைரக்டர்களில் இந்த தமிழ் மக்களுக்கு நான் கொடுக்கணும், காமிக்கணும். இந்த பாருங்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் தமிழை நேசிக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையோடு இருக்காங்க. ஏன்னா வந்த டைரக்டர்ஸ்லாம் வந்து என்னுடைய நண்பர்கள் தான். எப்படி தமிழ் டைரக்டர்ஸ் அவங்களும் ரசிக்கிறாங்க, அவங்களும் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த ஒற்றுமை வந்து தொடரணும் அப்படின்ற ஒரு இது தான். எல்லா டேரக்டர்ஸும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒன்று ஆசைப்பட்டேன். அது டேரக்டர்ஸும் போது தமிழ் டேரக்டர்ஸ், மலையாள டேரக்டர்ஸு, ஹிந்தி டேரக்டர்ஸ் அப்படி பிரிக்காமல் டேரக்டர்னு எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு டேரக்டர்னு ஒரு டேரக்டர் எப்படி ரசிக்கிறேன்னா படம் மூலமாக தான், அந்த படம் தான் வந்து அவங்கள சேர்க்குது. இப்போ என்னையும் அனுராக் கஷ்யம் சேர்த்ததே வந்து அவருடைய படங்கள் தான். அவர் தேவ்டி பார்த்து தான் எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, சுப்பிரமணியபுரம் பார்த்து தான் என்ன பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி தான் ஆரம்பிச்சது. அப்படி தான் ரஞ்சித் சார், யோகராஜ் பட் இப்படி தான் வந்து நாங்கள் சேர்ந்தோம். ஸோ இதை வந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்தியாவில் உள்ள எல்லா டேரக்டருக்கும் நான் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான ஒரு விழா தான் என்னோடய ஆடியோ லான்ச். ஸோ அந்த விழாவில் வந்து நான் இன்னும் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா, கண்டிப்பாக என்னுடைய குரு பாலானனும் அமீரனும் அதில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஸோ அவங்க நிறையா வேலைகளில் இருந்தாங்க. இல்லை நான் வந்து நாலு டேரக்டர்ஸ் நாலு லாங்குவேஜ்லேருந்து கூப்பிட்டு வரேன், ஸோ என்னுடைய குரு என்னுடைய டீச்சர்ஸ் நீங்கள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப இது பண்ணி நான் வர வச்சேன். ஸோ அவங்க வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வாங்கின எனக்கு வந்து ஒரு விருது வாங்கின மாதிரி